Hi friends, welcome to Thural channel. நம்ம சேனலை first time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணுங்க, மறக்காம bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செம்பருத்தி பால். செம்பருத்தி வந்து செல்வரத்தை அப்படினு சொல்லுவாங்க. அது காலப்போக்குல வந்து செம்பருத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா இந்தியாவுல நிறைய வந்து வளர்த்தறத நம்ம பார்க்கலாம். இதோட தாயகம் அப்படினு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஏசியா தான் இதோட வந்து நேட்டிவ். மலேசியால இது நேஷனல் ஃப்ளார்னு சொல்லுவாங்க. இத வந்து சித்தர்கள் வந்து இதுல நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குிறதுனால அவங்க சித்தர்கள் வந்து தங்க பஸ்பம் அப்படினு சொல்வாங்க இத. ஏனா அதுல அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே. இது எடுத்துக்கிறதுனால பாத்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரிடூஸ் ஆகும். சோ லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் டைம்ல பாடி ரொம்ப ஹீட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி பால் எடுத்துக்கும்போது நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அடுத்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படபடப்பு இருக்கும் அவங்களுக்கு. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஷோல்டர் பெயின் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைம்ல அவங்க வந்து இதை எடுத்துக்கிறதுனால அதுக்கு நல்ல ஹீலிங் கிடைக்கும். பட் வந்து அது நிறைய பேர்த்துக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. அதனால நம்ம வந்து செம்பருத்தி பால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து தண்ணி விட்டுக்கோங்க, ஒரு முக்கால் டம்ளருக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு 8 to 10 செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சோடனே போட்டுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கொதிச்சு தண்ணியில் போட்டங்காட்டி அதோட சாரெல்லாம் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் லைட் பிங்க் அந்த மாதிரி வரும், லைட் கிரேப் கலர் இருக்கும். ஓகேங்களா, இந்த சமயத்தில் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதி வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இது நல்லா அதில் அப்படியே பாயில் ஆகட்டும் அந்த பூவெல்லாம். பார்த்திங்களா, இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து கிரான்பெரிஸ்னு ஒரு ஃப்ரூட் இருக்குங்க, அதோட ஃப்ளேவர் மாதிரியே இருக்கும் இந்த பால் குடிக்கும்போது. ஸோ நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா வெந்துருச்சு. செம்பருத்தி பூவோட டெக்ஸ்சரே மாறிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது திக்னஸ். ஸோ நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அது செட்டில் ஆனோடனே நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்மெல் கூட சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம ரெகுலராக எப்போவுமே காஃபி டீன்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இது ஒரு நாள் ஒரு சேஞ்சுக்காக எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாத்து வீட்லேயுமே செம்பருத்தி மரம் இருக்கும். இதில் வந்து சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை, கரும்பு சக்கரை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க, இதில் இருக்க எசன்ஸ் எல்லாம் இறங்குற மாதிரி. அவ்வளோதாங்க. ஸோ இந்த டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் நிஜமாலுமே. ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்பருத்தி வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் போடணும் அப்படின்னு கிடையாது. அதை வாங்கி ஒரு 2-3 நாள் வச்சு கூட நம்ம போடலாம், வச்சுருந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் கலர் செமையாக இருக்கும், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட செம்பருத்தி பால் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு செம்பருத்தி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கூட ஒரு நாள் 2வது நாள் பூ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செம்பருத்தி பாலுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.